வணக்கம்ங்க. நாங்கள் ஒரு மல்லிகை செடியை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நூற்புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது. இந்த புழு அடிப்புழு விழுந்துருக்குது, அதனால இந்த வேர் செத்து போச்சு. அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தாங்கன்னா போட்டு காப்பாற்றிடலாம். இது இந்த பாரு காஞ்சி போச்சு. சரிங்க. அதாவது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, புழுல வந்து கண்ணுக்கு தெரியாத நூற்புழு இருக்கும் இருக்கும் சரிங்களா. அந்த நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மருந்தை போடலாம் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் வந்து கடையில் வந்து மருந்து வாங்கி ஊற்றுனீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்க நிறைய செடி பாதிக்கும் பாதிக்கும். அதனால உயிர் பூஞ்சான கொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் ஒன்று இருக்குது, பிசிலியோ மைட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவே அந்த பவுடர் பவுடரா சரியா. இதை கலக்கி என்னன்னு சொல்றேன், சொல்லக்கூடிய இது வந்து உயிர் மருந்து சரிங்களா. இந்த பெசிலியோ மைட் சீட்ஸ் பார்த்து பாத்தீங்கன்னாக்க, இது மெயினா பாத்தீங்கன்னா வேறு அழுகலும் வேர்ல இருக்கக்கூடிய புழுக்களையும் நூற்புழு வேர்ல பாத்தீங்கன்னாக்க, வேர் சாகிறதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா நூற்புழு தான். அந்த நூற்புழு வந்து இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கிறாம அதிகப்படியா வந்து இந்த மாதிரி வந்து செடி செத்து போயிடும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அதாவது பாத்தீங்கன்னாக்க செடி நடுறீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னாக்க மல்லிகைப்பூ செடி, செடி நடும்போதே பாத்தீங்கன்னாக்க ஒரு கிலோ மைட்ஸ் வாங்கி இதுல பாத்தீங்கன்னாக்க 100 கிராம் அளவுல வந்து கலந்து நாத்தை முக்கி முக்கி நட்டீங்கன்னாக்க நூற்புழு தாக்குதல் வராது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க, நூற்புழு தாக்குதல் வராம இருக்கிறதுக்கு சரி இதுவே பாத்தீங்கன்னா அடியுரம் 2 கிலோ வாங்கி நீங்க எவ்வளவு நேரத்துக்கு போடலாம். 2 கிலோ வாங்கினீங்க அப்படின்னாக்க ஒரு குழி நிலத்துக்கு போடலாம். சரி, எதுலையும் கலந்து போடணுமா இதுவே போடலாமா? இல்லை, எருவுல மக்கிய தொழு உரம் இருக்குல்ல, சரி அந்த மக்கிய தொழு உரத்துல 2 பாக்கெட்ல இருந்து 3 பாக்கெட் வாங்கி அதில் கலந்து மக்கிய தொழு உரத்துல கலந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஈரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயலில் அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சோளம் கம்பு இதெல்லாம் வதக்கிறீங்களா, ஆமாம், அது மாதிரி வந்து வச்சு விட்டீங்கனாக்க இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்க உயிர் பூஞ்சான புள்ளி மண்ணில் வந்து படர்ந்துடும். படர்ந்து உள்ளே இருக்கிற வேர்ப்புழு புழுன்னு சொல்லக்கூடிய வேர்ப்புழுவை வந்து இது வந்து கட்டுப்படுத்தி கொன்றோம். சரி, அதனால பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து சாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க பிசிலியோமைசிஸ் வாங்கி நீங்கள் முழுமையாக வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த வேர்ப்பூச்சி வராமல் வந்து பாதுகாத்துக்கணும் சரியா. இது ஒரு இயற்கை பூஞ்சான கொல்லியாகும் சரிங்களா. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வாங்கி பயன்படுத்துவீங்களா? நாங்கள் இதவே பயன்படுத்திடுறோம்.